ಶ್ರೀಮದ್ ವೇದಾಂತ ರಾಮಾನುಜೇತಿ ಕೃಪಯಾರಿಂಗಿ ನಿನ್ನೆಸ್ತ ಭಾರಂ ತತ್ ಸಂಪ್ರಾಪ್ತಾಗಮಾಂತ ದ್ವಿದಯ ಮನಗನಂ ಶಿಷ್ಟದಾ ಪೂರ್ಣಮಗ್ರ್ಯಂ ಶ್ರೇಷ್ಠ ಶ್ರೀರಂಗ ರಾಮಾನುಜ ಮುನಿ ಕರುಣಾಲಬ್ಧ ಮೋಕ್ಷಾಶ್ರಮಂತಂ ಸತ್ವಸ್ಥಂ ಶ್ರೀವರಾಹಂ ಯತಿ ವರಮಣಘಂ ದೇಶಿಕಂ ಸಂಶ್ರಯಾಮಿ ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಕೃತಿ ಶ್ರೀವಿಷ್ಣು ಚಿತ್ತಕುಲನಂದನ ಕಲ್ಪವಲ್ಲೀಂ ಶ್ರೀರಂಗರಾಜಗರಿಚಂದನ ಯೋಗದೃಶ್ಯಾಂ ಸಾಕ್ಷಾಕ್ಷಮಾಂ ಕರುಣಯಾ ಕಮಲಾಭಿವಾನ್ಯಾಂ ಗೋದಾಮನನ್ಯಶರಣ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೇ ನೀಲಾತುಂಗಸ್ತನಗಿರಿತಟೀ ಸುಪ್ತಮುದ್ಬೋಧ್ಯ ಕೃಷ್ಣಂ ಪಾರಾರ್ಥ್ಯಂ ಸಂಶ್ರುತಿ ಸದಶಿರಸಿದ್ಧಮಧ್ಯಾಪಯಂತಿ ಸೋಚ್ಚಿಷ್ಟಾಯಾಂ ಸೃಜಿ ನಿಖಿಲಿತಂ ಯಾ ಬಲಾತ್ಕೃತ್ಯ ಭುಂಕ್ತೆ ಗೋದಾ ತಸ್ಯೈನಮಿದಮಿದಂ ಭೂಯ ಏವಾಸ್ತು ಭೂಯಃ ಅನ್ನವಯಲ್ ಪುದವಯಾಂಡಾಲರಂಗರ್ಕು ಪಣ್ಣು ತಿರುಪ್ಪಾವೈ ಬಲ್ವದಿಯಂ ಇನ್ನಿಸೆಯಾಲ್ ಪಾಡಿಕ್ ಕೊಡುತ್ತಾಳ್ ನಪ್ಪಾ ಮಾಳಿ ಪೂಮಾಳಿ ಚೂಡಿ ಕೊಡುತ್ತಾಳೆ ಚೊಲ್ಲು ಸೂಡಿ ಕೊಡುತ್ತ ಸುಡರ್ಕೊಡಿಯೇ ತೊಲ್ಪಾವೈ ಪಾಡಿಯರುಳ ವಲ್ಲವಳ್ವಳೆಯಾಯ್ ನಾಡಿನೀ ವೆಂಗಡವರ್ಕಿ ಎನ್ನೈ ವಿಧಿಯನ್ನೈ ಇಮ್ಮಾತ್ತಂ நாம் கடவா வண்ணமே நல்கு. ஸ்ரீயப்பதியான எம்பெருமான் தன் அடியார்களிடத்திலே இருக்கக்கூடியதான நெருகேது கிருபா கடாட்சத்தினால் கோதைநாச்சார் அருளி செய்துள்ள திருப்பாவி பிரபந்தத்தை அனுபவிக்க ஆச்சாரியால் அனுகிரகத்தினால் பிராப்தம் ஏற்பட்டுள்ளது. பகவானுக்கு எண்ணற்ற திருக்கல்யாண குணங்கள் இருந்தாலும் இரண்டு குணங்கள் முக்கியமாக சொல்லப்படுகிறது. ஒன்று சத்தியம், மற்றொன்று வாத்சல்யம். சத்தியம் என்ற குணத்தினால் லோக நிர்வாகம் பேதபாவம் இல்லாமல் பண்ணுகிறான். வாத்சல்யம் என்ற குணத்தினால் சரணாகதி பண்ணினால் மோட்சம், பசித்தவர்க்கு உணவு, மோட்ச பசு யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு என்று வாத்சல்யத்தினால் அனுகிரகிக்கிறான். எம்பெருமான் கோடிக்கணக்கான அண்டங்களுக்கு அதிபதியாக இருப்பதால் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் என்று திருநாமம். அண்டங்களுக்கு விபூதி என்று பெயர். அவை நித்திய விபூதி, லீலா விபூதி என்று இரண்டு. பகவான் உலகங்களையெல்லாம் படைத்து தேவர்கள், மனுஷர்கள், ஜீவராசிகள் என்று சேதனாச்சேதனங்களையும் படைத்தான். அதனால் மிகவும் கஷ்டப்பட்டான். தேவர்களுக்காக எம்பெருமான் பட்ட கஷ்டம், வேதத்தை அசுரர்களிடமிருந்து விட்டு கொடுத்தான், திருப்பார்கடலை கடந்து அமுதத்தை கொடுத்தான், ஜலத்திலிருந்து பூமியை காப்பாற்றினான், மகாபலி, ராவணன், இரணியன் இவர்களிடமிருந்து காப்பாற்றினான். இப்படி பல அவதாரங்கள் எடுத்துகந்தான், காத்தான் எம்பெருமான். மனிதர்களுக்காக பட்ட கஷ்டம், மனிதர்களை படைத்து சுகமாக வாழ வழிகாட்டும் சாஸ்திரத்தை உபதேசித்தருளினான். அதற்கு சனாதன தர்ம மார்க்கம் என்று பெயர். விவேகமும் நாகரீகமும் இல்லாமல் மூடராயிருந்த மக்கள் காலக்கிரமத்தில் தாமாகவே சிறிது சிறிதாக வளர்ந்த அறிவை கொண்டு சில கட்டுப்பாடுகளை ஏற்படுத்தி கொண்டனர். அவையே நமது தர்மம், மதம் முதலியவைகளுக்கு ஆதாரமானவை. மனிதனுக்கு தவிர்க்க முடியாத துன்பம் வரும்போது வாழ்க்கையில் வெறுப்பு ஏற்படுகிறது. அதற்கு காரணம் காம, குரோத, மோக, லோப, மத மாச்சரியங்கள். அதனால் அதை தவிர்க்க வேறு வழி உண்டா என்று தேடுகிறான். நிரந்தரமான பேரானந்தம் கொடுக்கக்கூடிய எட்ட ஒண்ணாத இடமான மோட்சம் என்பது உண்டு என்பதை தெரிந்து கொள்கிறான். ஆனால் எப்படி அடைவது என்ற வழி தெரியாமல் இந்த உலகத்திலேயே ஆசைக்கும் கோபத்திற்கும் அடிமைப்பட்டு அவதிப்பட்டு கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட சேதனர்களை கரையேற்றுவதற்காக பகவான் பூலோகத்திற்கு வருவதற்காக கிளம்ப பெரிய பிராட்டியாரான மகாலட்சுமி அவனை தடுக்கிறார். பகவான் கிருஷ்ணனாக அவதரிக்கிறான், அதையும் மீறி. கண்ணனாக பிறக்கும் பொழுதே சங்க சக்கர கதாபாணியாக அவதாரங்கள், அவதார சின்னங்கள், அதிமானுஷ சேட்டை, சாந்திவினி ரிஷியுடன் வித்யாபியாசம், இப்படி 143 வருஷங்கள் பூமியில் இருந்தான் எம்பெருமான். கீதாச்சாரியனாக கீதோபதேசம் பண்ணினான். எம்பெருமான் லோகத்தை பார்ப்பவன், லோகஹிருதயம். ஆச்சாரியன் லோக ஹிருதயத்தையும் பார்ப்பான், பகவத்கிருதயத்தையும் பார்ப்பான். அதனால் ஆச்சாரியன் ஹனுமானைப் போல இருக்க வேண்டும் என்கிறார் சுவாமி தேசிகன். ஹனுமத் சமான குருணா என்று லோகரக்ஷணம் பண்ணுவதற்காக அவதரித்த கிருஷ்ணனுக்கு தன்னடி சோதிக்கு செல்ல வேண்டிய சமயமானது வந்தது. ஸ்ரீவைகுண்டத்திலே பெரிய பிராட்டியார் ஹாரத்தி எடுப்பதற்காக எதிர்பார்த்து கொண்டிருந்தான்.
பகவான் திருமாமணி மண்டபத்தின் பின்புறம் வழியாக உள்ளே வந்தான். பெரிய பிராட்டியார், ஏன் திருடனைப் போல பின்புறம் வழியாக வருகிறீர்கள் என்று கேட்க, நீ போகும்போதே தடுத்தாய், கேட்காமல் பூலோகம் போனது என் தவறுதான் என்கிறான். ஏன், என்னாச்சு என்று கேட்கிறாள். பூலோகத்தில் இருப்போர் யாரும் என்னை மதிக்கவில்லை என்று வருத்தப்படுகிறான் எம்பெருமான். என்னை எல்லோரும் வேலைக்காரனாக பார்த்தார்கள், ஏசி பேசி எதிரும்பு கோத்து மடிந்தார்கள். சிசுபாலன் என்பவன் பொய்யை மெய் போல கூறினான், அப்படி என்ன சொன்னான் என்கிறாள் தாயார். பூபாலர் அவ்வயத்து முன்பூசை பெறுவார் புறங்கானில் வாழ் கோபாலரோ. ராஜசூய யாகத்தில் அக்ரபூஜை இடையனுக்கா என்றான். இவன் பாம்பை கொன்றான் அகாசுரவதம், பறவையை கொன்றான் பகாசுரவதம், கன்றை கொன்றான் வத்சாசுரவதம், களிரை கொன்றான் கோளையாபிடத்து யானையை என்று 100 வசவுகள் ஏசினான் சிசுபாலன். செவிசுடு வசவுகள். ஒருவன் தூது போகச் சொன்னான், அங்கே ஒருவன் குழிப்பறித்து இறக்கிவிட்டான். என்னிடம் சீடனாக ஒருவன் வந்தான், அவனுக்கு 18 அத்தியாயம் கீதோபதேசம் பண்ணினேன். யுத்தகலத்தில் அவன் தேரின் மேல் இருந்தான், நான் கீழே இருந்தேன். ஒரு சமயம் கீதை நினைவிருக்கிறதா என்று கேட்டேன், எதுவும் நினைவில்லை என்று சொல்லிவிட்டான். பீஷ்மர், உத்தவர், அக்ரூரர் இவர்கள் என்னை தெரிந்து கொண்டும் பக்தியோகத்தில் ஆழ்ந்து விட்டனர். அவஜானந்தி மாமூடாகா என்று வருத்தமாக கூறினான். இருந்தாலும் மனது கேட்கவில்லை, நம்மாழ்வாரை அனுப்பியுள்ளேன், அவர் என்ன உபதேசம் செய்கிறார் என்று பார்ப்போம் என்கிறான் பகவான். ஆழ்வார் அவதரித்தார். இந்த சம்சார லோகத்தை பார்ப்பதற்கு பயந்து கண்களை மூடிக்கொண்டு பகவன் நியமனம் இருப்பதால் உபதேசிக்கு போவோம் என்று சொன்னால் விரோதமிது ஆகிலும் சொல்லுவன் கேண்மினோ என்றும், பொலிக 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 போயிற்று வள்ளுயர் சாபம், நலியும் நரகமும் நைந்தனவனுக்கு இங்கு யாதொன்னுமில்லை, கலியும் கடும் கண்டுகொன்மின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலியப் புகுந்து இசைவாடி ஆடி உழிதரக் கண்டோம் என்று எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களில் ஈடுபட்டு அவரை தேடுகிறார் ஆழ்வார். இடகில்லேன் உன்னட்டகில்லேன் ஐம்புலன் வெல்லகில்லேன் கடவனாக்கி காலந்தோறும் பூ பறித்து ஏத்தகில்லேன் மடவன் நெஞ்சம் காதல் கூற வல்வினியேன் அயற்பாய் தடவுகின்றேன் எங்கு காண்பன் சக்கர தன்னலையே. ஒரு நாளாவது நேரில் பார்க்க வேண்டும், நீ வர வேண்டும் என்கிறார். நீராய் நிலனாய் தீயாய் காலாய் நடுவானாய் சீரார் சுடர்கள் இரண்டாய் சிவனாய் அயனானாய் கூறாழி விண்சங்கேந்தி கொடியேன் பால்வாராய் ஒரு நாள் மண்ணும் விண்ணும் மகிழவே. இப்படி பகவான் லோகத்தையே பார்ப்பதால் சம்சாரிகளான நம்மை கரையேற்ற முடியவில்லை. ஆழ்வார்கள், பாகவதர்கள், பகவத் பராதீனர்கள், அதனால் அவர்களாலும் நம்மை ரட்சிக்க முடியாது. ஆச்சாரியனுக்கு சம்சாரிகளான நம்மை பற்றியும் நன்றாக தெரியும், பகவானையும் லோகத்தையும் நன்றாக தெரியும். ஆகையால் கோதாகிரஜரான ஸ்ரீபாஷ்யகாராதி ஆச்சாரியர்களே சம்சாரம் முடியும் வரை சேதனர்களை கரையேற்ற முடியும் என்று வீதகவாடை பிரானார் பிரமகுருவாகி வந்து என்பது போல ஆச்சாரியர்கள் அவதரித்து கொண்டே இருக்கிறார்கள். லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். இப்படி பெரிய பிராட்டியார் எம்பெருமான் சேர்த்தியில் தொடங்கி ஆச்சாரியன் வரை குரு பரம்பையை தியானிக்க வேண்டும். பாசிதூர்த்து கிடந்த பார்மகளை ஸ்ரீ வராக பெருமான் உத்தரிப்பித்தான். அடுத்து கிருஷ்ணாவதாரத்திலே கீதோபதேசம் பண்ணினான், எதுவும் பலன் அளிக்கவில்லை. பூமி பிராட்டியாரை பார்த்து வருத்தப்படுகிறான். இப்பொழுது ஸ்ரீவைகுண்ட லோகத்திலே பிராட்டிமார்களோடு சம்சாரிகளான நம்மை கரையேற்றுவதற்கு ஏதாவது உபாயம் இருக்கிறதா என்று ஆலோசனை நடத்துகிறான் எம்பெருமான். மத்ஸ்யகூர்மாதி அவதாரங்கள் பண்ணினேன், ஆழ்வார்கள் அவதாரங்கள், இவையெல்லாம் நம் சங்கல்பத்தை நிறைவேற்றவில்லையே என்ற சமயத்தில் பூமி பிராட்டியார், எனக்கு ஒரு அவகாசம் கொடுங்கள், இவர்களுக்கு உய்யும் உபாயத்தை உபதேசிக்கிறேன் என்று நமக்காக பிரார்த்திக்க எம்பெருமானும் அனுகிரகித்தான். பாண்டிய நாட்டு தேசத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் என்ற க்ஷேத்திரத்தில் விஷ்ணு சித்தர் என்ற திருநாமத்துடன் நாடாத மலர் நாடி நாடோறும் நாரநந்தன் என்றபடி நந்தவனம் அமைத்து புஷ்பகைங்கரியம் செய்து வந்தார் பெரியாழ்வார். ஸ்ரீ வராகப் பெருமானுக்கு நந்தவனம் அமைத்து புஷ்பகைங்கரியம் பண்ணுபவர்களை மிகவும் பிடிக்குமாம்.
தம்மையேனாலும் வணங்கி தொழுவார்க்கு தம்மையே ஒக்க அருள் செய்வராதலால் தம்மையே நாளும் வணங்கி தொழுதிரைஞ்சி தம்மையே பத்தாமணத்தென்னும் வைத்தோமே என்று ஆழ்வார் வாழ்ந்து கொண்டிருக்க, வெயர்வுகள் வில்லிபுத்தூர் ஆடிப்பூரம் மேன்மேலும் மிக விளங்க விஷ்ணு சித்தன் தூய திருமகளாய் ஆழ்வார் தோட்டத்திலே துளசி செடியின் கீழ் வந்து திருவாடிப்பூரத்தில் அயோனிஜையாக ஸ்ரீ ஆண்டாள் அவதரித்தாள். ஆழ்வாரும் அசரீர வாக்கை ஏற்று தன் மகளாக கோதை என பெயரிட்டு வளர்த்து வந்தார். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணவுமாக வளர்ந்த கோதை தான் பூமி பிராட்டியாரின் அவதாரமாகியாலே எம்பெருமானிடம் காதல் கொண்டு அவன் திருவுள்ளம் உகக்கும்படி தன்னை தினமும் அலங்கரித்துக் கொள்வாள். அவனுக்கு சாத்துவதற்காக தன் தகப்பனார் தொடுத்து வைத்திருந்த திருத்துழாய் மாலையை தன் முடியில் அணிந்து கொண்டு அழகு பார்த்து கொண்டிருந்தான். இதை பார்த்த ஆழ்வார் கோதை தெரியாமல் செய்துவிட்டாலே, இதை எப்படி பகவானுக்கு சமர்ப்பிப்பது என்று அன்று மாலை சமர்ப்பிக்கவில்லை. இரவில் ஆழ்வாரின் சொப்பனத்தில் எம்பெருமான் எழுந்தருளி, உமது பெண் சூடிக் கொடுத்த மாலையே காணும் நமக்கு போக்கியமாய் உள்ளது என்று நியமிக்க, ஆழ்வாரும் சந்தோஷத்துடன் தினந்தோறும் சூடிக் கொடுத்த மாலையே சமர்ப்பித்து வந்தார். இங்கு கோதை சூடிக் கொடுத்தது பூமாலை என்று சொல்லாமல் திருத்துழாய் மாலை என்று சொல்லலாமா? பொதுவாக பெண்கள் சூட்டிக்கொள்வது புஷ்பம்தானே என்றால், ஆசையுடன் துளசியை சூட்டிக் கொள்ளவில்லை, எம்பெருமான் திருவுள்ளம் உகக்க வேண்டும் என்பதற்காக சூட்டி கொண்டாளாம். அதனாலேயே சுவாமி தேசிகனம் துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதே என்று அனுபவிக்கிறார். திருத்துழாய் வனத்திலே அவதரித்தாள், அதனாலேயே பிரீத்தியும் மதிப்பும் அதிகமாம். இப்படி பூமாலையால் கட்டுண்ட எம்பெருமானுக்கு பாமாலைகள் சமர்ப்பிக்கிறாள் கோதை நாச்சியார். பாமாலைகள் இரண்டு, ஒன்று திருப்பாவை, இரண்டாவது நாச்சியார் திருமொழி. பூமி பிராட்டியார் எதற்காக கோதையாக அவதரித்தால்? தத்துவகித புருஷார்த்தங்களை உபதேசம் செய்வதற்காக. பகவான் மச்சகூர்மாதி அவதாரங்களை செய்தது, மயர்வர மதிலனும் அருளப்பெற்ற ஆழ்வார்களை அவதரிப்பிக்கச் செய்ததும் தத்துவகித புருஷார்த்தங்களை உபதேசம் செய்யத்தானே. அவர்கள் செய்த உபதேசத்தை கேட்காத மக்கள் இவள் உபதேசத்தை கேட்கப் போகிறார்களா என்றால், ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனை தன் அழகாலும் வாலபியத்தாலும் திருத்தவல்ல பூமி பிராட்டியார் கோதாதேவியாக அவதாரம் செய்துள்ளார். காம் ததாதீது கோதா, காம் சூக்திம் தத்தவதீது யா சா கோதா. பாமாலைகள் காம் இந்திரியம் வாக் பூமி முதலியவைகளை கொடுக்கக்கூடியவர். தேகாத்மாபிமானிகளைக் காட்டிலும் ரிஷிகளைக் காட்டிலும் மயர்வர மதிநலம் பெற்ற ஆழ்வார்களைக் காட்டிலும் சேதனர்களை திருத்தும் சாமர்த்தியம் இவளுக்கே உண்டு. கோதா பூமியை பிளந்து வந்தவள், பூமியால் கொடுக்கப்பட்டவள், பாமாலைகள் பாடி எல்லோருக்கும் ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருப்பவள், அர்ச்சையிலுள்ள எம்பெருமானை தானிட்ட வழக்காய் நடந்து கொள்ளும்படி செய்தவள் இவளே ஆண்டாள் என்பதாலும், எம்பெருமானிடத்திலே அவன் விஷயமாக எப்பொழுதும் ஆழ்ந்தாள் என்பதாலும் ஆண்டாள் என்று திருநாமம். எம்பெருமானை நினைக்கும் போது ஸ்ரீ பூமி நீலா சமேதரான எம்பெருமான் என்றே அனுபவிக்க வேண்டும். மூன்று பட்ட மகிழ்ச்சிகளில் பூமி பிராட்டியாரை ஸ்ரீ ஆண்டாளாக அவதரித்து சாமானியாதிகாரிகளான ஸ்திரீகளுக்கும் புருஷர்களுக்கும் எட்டாத புருஷார்த்தங்களை கொடுத்து அனுகிரிக்கும் எம்பெருமானுக்கு அவன் கீதையை உபதேசித்து ஆச்சாரியனாக இருந்தது போல தானும் சகதர்மச்சாரிணியாக உபதேசத்தாலே சேதனர்களை திருத்த கிருஷ்ணனிடத்திலே ஆண்டாளுக்கு காதல் ஏற்பட்டது. அந்த காதல் என்கிற பக்தியை தனது ரெண்டு பிரபந்தத்தின் மூலம் உபதேசிக்கிறாள் கோதை நாச்சியார். பக்திரேவ பரமாத்ம போதினி, பக்திரேவ பரமார்த்ததாயினி, பக்திரேவ பவபந்த மோச்சனி, பக்திரேவ ஜனனி கலோ நாம். மனிதர்களுக்கு பரமாத்ம தத்துவத்தை போதிக்கக்கூடியது, பரம புருஷார்த்தமான மோட்சத்தை தரக்கூடியது, சம்சார பந்தத்தை போக்கடிக்கக்கூடியது கலியுகத்தின் தாயான பக்தியே. அதை திருப்பாவையின் பிரபந்தத்தின் மூலம் உபதேசிக்கிறாள் ஆண்டாள். இந்த பக்தியானது ஸ்ரீமத் பாகவதத்தில் நவவித பக்தியாக சொல்லப்படுகிறது. ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்மநிவேதனம். இவற்றில் மூன்று விஷயங்களாலே உலகம் உய்யும் வழியை 30 பாசுரங்களிலே மிக அழகாக உபதேசித்தாள்
ஆண்டாள். கீர்த்தனம் என்ற நாமசங்கீர்த்தனமே சிறந்த உபாயம் என்பதை முதல் 10 வாசகங்களிலும், அர்ச்சனம் என்ற உபாயத்தை 2வது 10 வாசகங்களிலும், ஆத்ம நிவேதனம் என்ற உபாயத்தை 3வது 10 வாசகங்களிலும் உபதேசித்து, இந்த திருப்பாவை யாகம், உடல் பொருள் ஆவி ஹவிசு, யஜ்ஞகுண்டம் எம்பெருமானின் திருவடி, அதிலே சமர்ப்பணம் என்று ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய சித்தாந்தமான பரண்யாச ரூபமான சரணாகதி சாஸ்திரத்தை காண்பித்துள்ளார் கோதைநாச்சியார். ஸ்ரீ ஆண்டாள் அருளிய திருப்பாவை பிரபந்தத்திற்கு 3 தனியன்கள் உள்ளன. உய்யக்கொண்டார் அருளி செய்த தமிழ் தனியன்கள் 2, பராசர பட்டர் அருளி செய்த சம்ஸ்கிருத தனியன் 1. நம் சம்பிரதாயத்தில் பட்டர் அருளி செய்த சம்ஸ்கிருத தனியனில் திருப்பாவின் சாரார்த்தம் பொதிந்திருப்பதால் உய்யக்கொண்டார் அருளி செய்த தனியன்களுக்கு முன்பாக இத்தனியன் அனுசந்திக்கப்படுகிறது. கவிதார்க்கு சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே வராக மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமத்தே கோதாயை நமஹ.